வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் ஏன் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமது இயல்பே கூடி வாழும் தன்மைதான். பிறப்பிலிருந்தே ஒரு தனி மனிதனை சமூகத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. வாழுகின்ற காலத்தில் சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவருடைய உழைப்பாலும் அறிவின் திறனாலும் உற்பத்தியாகும் பொருட்கள் இவற்றை உபயோகித்துத்தான் வாழ்கிறோம். இந்த உண்மைகளை உணர்ந்தால் தனி மனிதனுக்கு சொந்தமான பொருட்கள் என்று எதையும் கூற முடியாது. ஒவ்வொருவருமே உலக சமுதாயத்தின் உடைமையாகத்தான் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் உலக சமுதாயத்தின் நன்மைக்கே தனது உழைப்பையும் அறிவின் திறனையும் அர்ப்பணித்து வாழ வேண்டும். நாம் அனுபவிக்கும் அனைத்துமே சமுதாயம் தந்ததுதான். இந்த உடலும் உயிரும் உட்பட பிறந்த போது ஏதேனும் கொண்டு வந்தோமா? இல்லை அல்லவா? உணவு, உடை, வீடு மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என பல வகைகளில் சமுதாயத்தில் இருந்து பெருமளவு பொருளாதாரத்தை பெற்று கொண்டுதான் வளர்ந்து வந்துள்ளோம். எனவே நாம் சமுதாயத்திற்கு நன்றி உணர்வுடன் நன்மை செய்ய வேண்டும். உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர், அறிவு வளர்ச்சி பெற்ற பின்னர், அதே அறிவை கொண்டு, வலுவை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த அளவிலே நன்மை செய்ய வேண்டுமோ அதை உணர்ந்து நலம் தரத்தக்க வழியிலே செயல்படுத்த வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டியது நமது கடமையும் கூட. சமுதாயம் இல்லாமல் தனி மனிதர்களாக நாம் வளர்ச்சி அடைய முடியாது. அதே போன்று சிந்தனை திறன் மிக்க தனி மனிதர்கள் இல்லை என்றால் சமுதாயத்தால் முன்னேற முடியாது. எனவே நாம் நலமாக இருக்க வேண்டுமானால் சமுதாயம் நலமாக வளமாக இருக்க வேண்டும். சமுதாயம் நலமாக வளமாக இருக்க வேண்டுமானால் நாம் சமுதாயத்திற்கு நன்மை தரும் செயல்களை செய்ய வேண்டும். எனவே சமுதாயத்திடமிருந்து தனக்கு கிட்டிய அறிவை, தன்னிடத்திலே உள்ளதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவு, நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு தானாக வந்துவிடும். தான் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் நம் மனம் வந்துவிட்டால் அங்கு மன நிறைவு கிட்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது மனித தன்மை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள், ஒரு கைப்பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு என்று இரண்டே வரியில் சமுதாய மக்களின் சேவையையும், நாம் நம் உழைப்பினால் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் அகநோக்கு தவத்தில் மூன்று நிலைகளை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.